அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வஞ்சியம்பலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, ஜூன் 3ஆம் தேதி மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய பிறந்த நாளை முன்னிட்டு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்குறதா தகவல் பல்வேறு யூடியூப் சேனலில் வெளியிட்டிருக்காங்க. குடும்ப தலைவியே நம்ம ஏற்கனவே மாற்ற சொல்லி நம்ம ஒரு வீடியோ காணொலி பதிவிட்டிருக்கோம். அது மாறிட்டுனா எப்படி பார்க்குறது, உறுதிப்படுத்துறது, அந்த தகவல்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன என்ற கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போட்டிங்கன்னா அனைத்து வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புலாம் இருக்குது. முதலமைச்சர் முதலில் கையில் திட்ட 5 திட்டங்கள், ரேஷன் கார்டு சம்மந்தமாக 7 வீடியோக்கள், ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தமாக 79 வீடியோக்கள், கிராம சபை ஆலோசனை சம்மந்தமாக 7 வீடியோக்கள், கோவிட் அரசு திட்டங்கள் குறித்து 38 வீடியோக்கள், ஜிபிடிபி குறித்து 10 வீடியோக்கள், ஆர்டே குறித்து 24 வீடியோக்கள், கிராம சபை சம்மந்தமாக 66 காணொலிகள் இருக்குது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனமாக்கும். குடும்ப அட்டை சம்மந்தமாக 7 காணொலிகள் இருக்குது, அது பார்க்குறவங்க பார்த்து தகவலை பயனடைந்து கொடுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஏற்கனவே எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம். அந்த லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். மாற்றின உடனே நமக்கு ஒரு குறிப்பெண் கொடுத்தாங்க, அதை வந்து பயனாளர் நம்ம உள்ளப்பையும் வெரிஃபை பண்ணிக்கலாம். குறிப்பு என்ன பார்க்குறாங்க, அதில் அட்டை தொடர்பான சேவை நிலையை கிளிக் பண்ணிட்டு உங்கள் குறிப்பு என்ன இதில் டைப் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்துட்டு எனக்கு வந்து நான் அப்ளை பண்ண அடுத்த நாளே எனக்கு அப்ரூவ் ஆகிட்டு கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது, அவனுக்கு சரிப்பாக பண்ணாங்க, துறை சரிப்பாப்பு உடனே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஒரே டேயில் நைட்டு அப்ளை பண்ணால் அடுத்த நாள் மதியம் அப்ரூவ் ஆகிட்டு இதை வெப்சைட்டில் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பயனாளர் நுழைவு கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்கள் மொபைல் நம்பர் ஓடிபி போடணும். போட்ட உடனே எண் விவரம், அதுக்கு கீழே குடும்ப எண் விவரத்தை கிளிக் பண்ணோடனே யார் பேர் இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். சந்தேகம் தான் மின்னணு அட்டை கோப்பு ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. குடும்ப உறுப்பினர்களை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். இப்போ குடும்ப உறுப்பினர்களை கிளிக் பண்ணியிருக்கேன். அதில் வந்து என் மனைவியின் பேர் வந்து குடும்ப தலைவராகவும், எனது பேர் கணவராகவும், மகள் பேர் என்னுடைய டாக்டர் வந்து மகளாகவும் காமிக்குது. உறவு முறை இதில் என்னங்கிறத காமிக்கிறாங்க தெளிவாக. குடும்பத்தலைவர் இவங்க தான் குடும்பத்தலைவர். இவங்களுக்கு இவங்க கணவர் முறை, அது மாறிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்ளை பண்ணும்போது கிளியராக யார் என்ன முறைங்கிறத சூஸ் பண்ணி அப்ளை பண்ணோம். அப்ரூவ் ஆகிட்டு உள்ளே வந்து உங்களோட ஆதார் எண், டேட் ஆஃப் பர்த், வயது எல்லாமே இருக்கும். ஆதார் எண் முழுமையாக இதில் வந்து காமிக்காது. ஓகே, இந்த வீடியோ வந்து எதுக்காக இதை இன்றைக்கி பதிவிட்டது காரணம்னா, 3ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து மாற்றிக்கிடுங்க. உங்கள் வெப்சைட்டில் உங்கள் நியர்பை இருக்க கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து மாற்றிக்கிடுங்க. குடும்ப தலைவிக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அரிசி அட்டைதாரர்களுக்கு, அதாவது உறுதியான அரசு அறிவிப்பு அறுதியானை அரசாணை எதுவும் இன்னும் வெளியிடப்படலை. நிறைய சேனல்கள் பதிவிட்டதுனால நம்முடைய சேனலில் இந்த காணொலி பதிவிட்டிருக்கோம். அரசு அரசாணை எதுவும் பிறப்பித்தால் உடனடியாக நம்முடைய சேனலில் அந்த காணொலியை பதிவிடுவோம். உங்களுடைய நண்பர்களுக்கும், அதாவது மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த தகவலை கொண்டு சேர்த்து அவங்களுக்கும் மாற்றி கொடுங்க. குடும்பத்தலைவர் ஆனாக உண்டா உண்டாதாங்கிற சந்தேகம் நிறைய இருக்குது. ஆனால் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வார்த்தை வந்து குடும்பத்தலைவிக்கு தான் உண்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ண போகிறாங்கங்கிற தெளிவான விளக்க அரசாணை வெளியிடலை. ஸோ நம்ம அதுக்கு முன்கூட்டியே மாற்றிக்கிட்டால் நல்லது. ஜூன் 3ஆம் தேதி இந்த திட்டம் தொடங்கி வைப்பதாகவும் ஒரு தகவல் இருக்குது. ஸோ இதை மாற்றி பயனடைங்க. என்னுடைய இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு சந்தேகங்கள் இருந்தால் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ மேக் பண்ணி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.